எஸ்பி வேலுமணி மற்றும் அவர் தொடர்புடைய இடங்களில் சோதனையின் போது கொரோனா கட்டுப்பாடுகளை மீறி கூடியதுடன் ரகளையிலும் ஈடுபட்ட அதிமுகவினர் 500க்கும் மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் எம்எல்ஏக்கள் குடியிருப்பில் எஸ்பி வேலுமணியிடம் லஞ்ச ஒழிப்புத்துறை காவலர்கள் விசாரணை நடத்திய போது வீட்டு வாயில் முன்பாக அதிமுகவினர் ஏராளமானவர்கள் கூடி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு எதிராக முழக்கமிட்டனர். வளாகத்தில் நுழைய முயன்ற போது தள்ளுமுள்ளை ஏற்பட்டது. அதிமுக மகளிரணியை சேர்ந்தவர்கள் அங்கு பாதுகாப்பாக நின்ற காவலர்களை அவதூறாக பேசிய காட்சிகளும் வெளியானது. இந்நிலையில் அத்துமீறி வேலுமணி வீட்டிற்குள் நுழைய முயன்ற அதிமுக மாவட்ட செயலாளர் ஆதி ராஜாராம் மற்றும் முன்னாள் எம்பி வெங்கடேஷ் பாபு உட்பட 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கொரோனா பரப்பும் விதமாக மக்களை ஒன்று கூட்டுதல், சட்டவிரோதமாக கூடுதல், அரசு ஊழியர் உத்தரவை மீறுதல் உள்ளிட்ட பிரிவுகளில் காவலர்கள் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கோயமுத்தூரில் அதிமுக எம்எல்ஏக்கள் பொள்ளாச்சி ஜெயராமன், அம்மன் அர்ஜுனன், கிணத்துக்கடவு தாமோதரன் உட்பட 10 எம்எல்ஏக்கள் மற்றும் 3 முன்னாள் எம்எல்ஏக்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சுகுணாபுரத்தில் எஸ்பி வேலுமணி வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்திய போது கொரோனா கட்டுப்பாடுகளை மீறி நூற்றுக்கணக்கானவர்கள் திரண்ட நிலையில் 520 பேர் மீது கொரோனா பரப்பக்கூடிய வகையில் கூடியது உட்பட 3 பிரிவுகளில் குனியமுத்தூர் காவலர்கள் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தடுப்புகளை தூக்கி எறிந்து ரகளை செய்தது, சாலை மறியலில் ஈடுபட்டது உள்ளிட்ட புகார்களில் காவல்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. கொரோனா கட்டுப்பாடு காரணமாக ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் பிரம்மாண்டமான தேருக்கு பதிலாக கோவில் வளாகத்தில் தங்கத்தேர் இழுக்கப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் ஆடிப்பூர தினத்தன்று கோவிலை சுற்றியுள்ள 4 வீதிகளிலும் பிரம்மாண்டமான தேர் இழுக்கப்படும். அதில் 1000 பக்தர்கள் பங்கேற்பார்கள். தற்போது கொரோனா கட்டுப்பாடு அமலில் உள்ளதால் பிரம்மாண்ட தேர் இழுக்கப்படவில்லை. இதற்கு பதிலாக கோவில் வளாகத்திலேயே ஆண்டாள் ரெங்கமன்னார் எழுந்தருளிய தங்கத்தேரோட்டம் நடைபெற்றது. பட்டர்கள், மாவட்ட ஆட்சியர் மேகநாத ரெட்டி உள்ளிட்டோர் பங்கேற்று கோவிந்தா கோபால என்ற முழக்கங்களுடன் தேரை இழுத்தனர். பக்தர்கள் அனுமதிக்கப்படவில்லை. ஆடிப்பூரத்தை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பார்வதி அம்மனுக்கு வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. பின்னர் அம்பாள் ஊஞ்சல் சேவை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனா்.